Hi viewers, welcome to my channel. இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நமக்கு வந்து தீபாவளி ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கும். ஸோ தீபாவளி முடிச்சு இப்போ தான் டயர்டாகி முடிச்சிருப்போம். ஆனால் அந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான தீபாவளி அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் கிராக்கர்ஸ், அதாவது பட்டாசு. ஸோ அந்த பட்டாசு எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கிராக்கர்ஸ் பட்டாசு கண்டுபிடிச்ச நாடு என்னென்னு சொன்னால் சீனா தான். இது வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் மாதிரி தான். அது என்னென்னா, சமைச்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து அந்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல உப்பு, அதாவது பொட்டாசியம் நைட்ரேட், அது வந்து தவறி அடுப்பில் விழுந்திருக்கு. அப்போ வந்து திடீர்னு ஒரு அந்த ஒரு தீச்சுவாலை வந்திருக்கு. ஸோ அதுதான் பட்டாசு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதுதான் ஃபஸ்ட் அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து அந்த தீஜ்வாலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து உருவாக்குறதுக்காக கந்தகமும் கறித்தூளும் கண்டுபிடிச்சு, அதாவது அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மூங்கில் எடுத்து அந்த மூங்கிலில் அடைச்சி வச்சு அப்படி தான் பட்டாசா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அந்த கண்டுபிடிப்பு எப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்லா வெடிக்கக்கூடிய அந்த பட்டாசுகளை வந்து எந்த அரசர் காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால், சாங் பேரரசர் அவர் அந்த அரசர் காலத்தில் தான் லிடியான் அப்படின்ற ஒரு துறவியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துறவி எங்கே இருந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், லியூயாங் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வசிச்சு வந்திருக்காங்க. ஸோ புத்தாண்டப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த மூங்கில வந்து கறித்தூளை அடைச்சி தீய சக்திகளை விரட்டுறதுக்கு ஃபஸ்ட்டை பயன்பட்டிருக்காங்க. இது குறித்த ஒரு ஆவணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டாசு அப்படின்ற ஒரு அதை குறிப்பிடக்கூடியது என்ன, ஃபயர் ஒர்க் அப்படின்ற ஒரு ஜப்பானிய சொல். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஹனாபி. இதோட பொருள் என்னன்னு சொன்னால், நெருப்பு மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டாசு தயாரிக்கக்கூடிய அந்த விழுக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மொத்தம் சீனாவில் வந்து 90 விழுக்காடு, எல்லா நாடுகள்லையுமே சீனா தான் எல்லா நாட்டை விட 90 விழுக்காடு பட்டாசு தயாரிக்கிற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்பெயினில் வந்து நிறையா பேர் இதில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி 1706ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த ஒரு புக், அது என்னென்னு சொன்னால், ட்ரீட்ஸ் ஆன் ஃபயர் ஒர்க்ஸ். இது எழுதினவர் யாருன்னு சொன்னால், அமைதி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்றவர் தான். அந்த புக்கை பார்த்து தான் எல்லாருமே பட்டாசு கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பட்டாசு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 1830ல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பல வேதிப்பொருட்களை பயன்படுத்தி இத்தாலியர்கள் கண்டுபிடிச்சது தான். அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் 18 வந்து ஒரு பட்டாசு நாளாக கொண்டாடப்படுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.